துபாய் எக்ஸ்போ 2020க்கு பறந்து போக ஜிடி ஹாலிடேஸ்க்கு கால் பண்ணுங்க. திங்க் துபாய், திங்க் ஜிடி. விகடநேயர்களுக்கு அன்பு வணக்கம். வைகை நாகரிகம் முதல் பொன்னி நாகரிகம் வரை ஒரு நீண்ட பண்பாட்டு பயணத்தை விகடன் மேற்கொண்டுச்சு. இந்த பயணத்தில் தமிழகத்தின் தொழில்துறை, தமிழாட்சி மொழி, தமிழ் பண்பாடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தினேஷ் அவர்கள் நம்மோட இணைந்து பயணித்தார். முதற்கட்டமாக கீழடியை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற மற்றொரு தொழில்தளமான குந்தகைக்கு போனோம். அப்போ போகிற வழியில் சாலையின் ஓரத்தில் ஆண்களும் பெண்களும் கூட்டமாக நிறையா பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னென்னு விசாரித்தப்போ 100 நாள் வேலை திட்டம் நடக்கிறதா சொன்னாங்க. உடனே அமைச்சரோட அந்த இடத்துக்கு போனோம். அமைச்சரை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது அமைச்சருக்கும் அந்த மக்களுக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை இப்போ பார்க்கலாம். அதாவது 100 நாள் வேலை திட்டம் வந்து வேஸ்ட்டு, இதனால விவசாயம் பாதிக்கப்படுது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. சமீபத்தில் நாம் தமிழக கட்சி தலைவர் திரு சீமான் சொல்லியிருந்தாரு. ஆனால் இது வந்து பரவலாக மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து? 100 நாள் வேலை திட்டம் வந்து சார் இன்றைக்கி கிராமப்புறத்தில் எல்லாருக்கும் அது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து அந்த திட்டம். அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு வேலை கிடைக்குது. நான் கேட்கறத விட அவங்கள்ட்ட கேளுங்கலாம் பாருங்க, வேலை இல்லாமல் தான் வந்து கேட்டுருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த திட்டம் வர்றதுனால வந்திருக்கு. அதனால தான் 100 நாள் என்பது 150 நாட்களாக உயர்த்தணும். அவங்க சம்பளத்தை இன்னும் 300 ரூபாயா கொடுக்கணுங்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம். எங்களுடைய இது வந்து பாருங்க, 300 ரூபா வேணும்னு கேட்குறாங்க. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான கிராமத்தில் அடிப்படையான ஒரு வேலை வாய்ப்பு இது உருவாக்கும். அது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை. வேலை வாய்ப்புன்றது சார், நீங்கள் படித்து விட்டு ஒரு இன்ஜினியராகவோ அல்லது டாக்டராகவோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி தன் கையை நம்பி வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்களாலேயும் முடிஞ்ச அளவுக்கான ஒரு உடல் உழைப்புக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலைகளை செய்கிறாங்க. செய்யக்கூடிய வேலைகளுக்கான பணித்தள பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அதை அவங்க வந்து குவான்டிஃபை பண்ணுறாங்க, அதை கொடுக்குறாங்க. எனவே இது வந்து இன்றைக்கி பல இடங்களில் வந்து கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த மக்களுக்கும் அமைச்சருக்குமான அந்த சுவாரஸ்யமான உரையாடலை பார்த்துருப்பீங்க. அடுத்த கட்டமாக நம்ம குந்தகைக்கு போகிறோம். அது ஒரு அந்த காலத்தில் அது ஒரு ஈமக்காடாக இருந்திருக்கு. அதுக்கு ஆதாரமாக நிறைய முதுமக்கள் தாளிகளும் மனித எலும்புக்கூடுகளும் நாணயங்களும் இரும்பு பொருட்களும் கிடச்சிருக்குது. இன்னும் நிறைய ஆச்சரியமான பொருட்கள் அங்கே கிடச்சிருக்குது. நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு அரசு கீழடி சுற்றி உள்ள 4 இடங்களில் அகழாய்வு மேற்கொண்டது. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர். ஏற்கனவே வந்து கீழடி வந்து தொழிற்குட பகுதியாக அறியப்பட்டு அதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. பல்வேறு விதமான கட்டுமான பகுதிகள், பிற மாநிலங்களோட, பிற நாடுகளோட, மேலை நாட்டோட, கீழ நாடுகளோட தொடர்பு இருக்குது, வணிக தொடர்பு இருக்குதுன்னு பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த 7 கட்டங்களாக அகழாய்வு தொடர்ந்து மேற்கொண்டோம். இது வந்து அந்த நகர நாகரிகத்தினோடு இருந்தது. இது வந்து ஒரு தொழிற்குட பகுதியாக இருக்குதுன்னு நம்ம இதுவரையும் கண்டறிஞ்சோம். இந்த தொழிற்குட பகுதி இருக்குன்னா அந்த தொழிற்குடம் இருந்ததுனா இது சுற்றியுள்ள கண்டிப்பாக ஒரு வாழ்விட பகுதி. இந்த மக்கள் எங்கேருந்தா அங்கே இருந்திருக்கணும், அந்த வாழ்விட பகுதியை கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து வாழ்ந்தவர்களோட எங்கே அவங்க இறந்தாங்க, அவர்கள் எங்கே புதைக்கப்பட்டிருப்பாங்க, அந்த ஈமக்காட்டு பகுதியை கண்டுபிடிக்கும். அந்த ஈமக்காடு வந்து அந்த கீழடியிலேருந்து 850 மீட்டர் லெஸ் தென் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கின்ற அந்த கொந்தகையின் இடங்களில் நம்ம அந்த கலாய்வு மேற்கொள்ளும் போது நமக்கு வந்து அந்த ஈமக்காட்டில் சில எச்சங்கள் நமக்கு கிடைச்சி, இதை வைத்தான் நம்ம வந்து இது ஈமக்காட்டு பகுதின்னு பார்த்தோம். சென்ற ஆண்டு இந்த ஆண்டு தொடர்ந்து நம்ம வந்து ஏறத்தாழ ஒரு 1.5 ஏக்கரில் நம்ம வந்து அகழாய்வு பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு வந்து சங்க காலத்தை சார்ந்த அந்த ஈம தாழியில் வைத்து புதைக்கப்பட்ட, முதுமக்கள் தாழியில் வைத்து புதைக்கப்பட்ட ஈம சின்னங்கள் நமக்கு நிறையா கிடைச்சிது. இது பல்வேறு வகை வகையில் களம் இருக்குது. பல்வேறு உயரங்களில் நமக்கு வந்து அந்த பானைகள், ஈம தாழிகள் கிடைக்குது. இந்த தாழிகளுக்குள்ளே அவர்களை வந்து பிரைமரி பரியல் அண்ட் செகண்டரி பரியல், முதுநிலை
இறந்த உடனே கொண்டு வந்து வைக்கின்ற பழக்கம். அடுத்தது வந்து வெளியிடங்களில் அதை வைத்து அந்த நிகழ்வுகளாக நடந்த பிற்பாடு அதுக்குலேருந்து சேகரிக்கப்பட்ட அந்த எலும்புகளை வந்து உள்ளே வைத்து புதைக்கின்ற பானைகள் இருக்கும். இவர் கூட அவர்கள் பயன்படுத்திட்ட ஈம சின்னத்து பயன்படுத்தப்பட்ட சிறு சிறிய பானைகள் கிண்ணங்கள் கலையங்கள் அவர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே வச்சு பழகிறோம். இறந்த பிற்பாடு அவங்க இறந்தவர்களுக்கு பயன்படுத்திய பொருட்களையும் அதை சேர்த்து வைப்பது அது பண்பாட்டினுடைய அச்சமாக இருக்குது. இவை வந்து இந்த பகுதியில் ஒரு குழுவோட ஈம முதுமக்கள் ஈம சின்னங்களா இல்லை பல்வேறு இனக்குழுக்களோட இருந்தாங்களான்றது வந்து அதில் கிடைக்கப்பெறுகின்ற ஆய்வுகள் அடிப்படையில் ஆய்வு செய்ய முடியும். ஒரே விதமான இனக்குழுகள் இருக்குன்னா அதில் குறியீடுகள் இருக்குது. ஒரு சிலக்கு இப்போ அந்த எடுக்கப்பட்ட இது வரைக்கும் ஒரு 50 மேற்பட்ட ஈமத்தாழிகள் நம்ம கண்டெடுத்துருக்குறோம். கடந்த பருவங்களில் ஒரு 30 மேலே ஈமத்தாழிகள் எடுத்துகிறோம். இவை வந்து நம்ம திருமல் நாயக்கர் மஹாலில் வச்சு பாதுகாத்துட்ருக்கோம். இந்த ஆண்டுகள் நமக்கு 20 மேற்பட்ட ஈமத்தாழிகள் கிடைச்சிருக்கு. இந்த ஈமத்தாழிகளோடு இருக்கும்போது அதில் வந்து அந்த ஈமத்தாழிகள் உள்ளே இருக்கிற அந்த ஆஃபரிங் பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படையப் பொருட்களை வைக்கக்கூடிய அந்த பொருட்களில் குறியீடுகள் இருக்குது. 4-5 ஈமத்தாழிகள் உள்ள அந்த படையல் பொருட்கள் இருக்கிற பானைகளில் கிண்ணங்களில் வந்து ஒரே மாதிரியான குறியீடுகள் இருக்குது. இது எதை குறிக்கிறதுனா ஒரு குழுவை சார்ந்தவர்கள் ஒரு இனத்தை சார்ந்த குழுக்களாக இருக்கலாம் அப்படின்றது. இது இப்போ புதைக்கப்பட்டது ஒரு காலகட்டங்கள் மட்டுமா ஒரு 50 இருந்தாங்க அப்படி கிடையாது. தொடர்ந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோமா கிமு 6 கிபி 3 நூற்றாண்டு வரைக்கும் சங்ககாலம்னு சொல்லியிருக்கோம். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ராக்டிஸ் நடந்திருக்கு. இவை பல்வேறு காலகட்டங்களில் புதைக்கப்படலாம். எது வந்து காலத்தால் முந்தையது, எது காலத்தால் பிந்தையது, அது ஆனா பெண்ணா, எப்படி இறந்தார்கள், அவர்கள் என்ன உணவகை உண்டார்கள் இப்படின்ற வந்து பல்வேறு அந்த ஆந்த்ரோபாலஜி பேத்தலஜிக்கல் ஸ்டடீஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதற்கான தெரியும் நமக்கு. இது வந்து அந்த கீழடியினுடைய மறை வாழ்ந்த அந்த கீழடி சுற்றி பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் இறந்த பிற்பாடு அது புதைக்கப்பட்ட புதைவிடமாக இதை கருதப்படுகிறது. இப்போ கொந்தகையில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம இந்த கலாய்வில் பார்க்கும்போது நம்ம வந்து இது நியமக்காட்டு பகுதியாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம நோக்கி போனோம். ஆனால் இந்த புதைக்கப்பட்ட இந்த புதைமேடு அந்த இடமானது ஏறத்தாக்க வந்து ஒரு 15 அளவில் நம்ம இருக்குது. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பல்வேறு அளவுகளில் பல்வேறு அடுக்குகளில் 1-2 அடுக்குகளில் நமக்கு கிடைக்கிறது. இவை வந்து நமக்கு வந்து நம்ம நியமக்காட்டை தேடி போன இடங்களில் இது ரொம்ப நமக்கு வந்து சிறப்பாக தெரிஞ்சது. இதை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த கிடைத்த இந்த பானை ஓடுகளையும் கீழடியில் கிடைக்கப்பட்ட பானை ஓடுகளையும் எடுத்து ஒப்பீட்டு அளவில் நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதனால் ஒரே காலகட்டத்தை சார்ந்ததுன்னு இருக்கும். இதை ஆய்வு கொடுத்து போடும்போது இன்னும் வந்து உறுதிப்படுத்த முடியும். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆய்வகத்தை ஆய்வாளர்களாக பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான காரணம். இதை அடுத்து அதே போல் சிவகலைகளோ ஆதிச்சநல்லூரில்
இடங்களோ, கொடுமணல் போன்ற இடங்களோ, இல்லை மயிலாடும் பாறை நடைபெறுகின்ற இந்த பொருட்களோ, இது வந்து ஒரு சேர எல்லாத்தையும் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் வந்து சடங்கானது இந்த பொருள்கின்ற இது போன்ற அந்த புதைக்கண்டு முதுமக்கள் தாழ்ப்பு வைக்கும்போது ஒரே முறை ஒரே மாதிரியான சடங்குகளையோ இல்லை வந்து ஒரு ரீஜனுக்கு பகுதி இது மாறக்கூடியதாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். வைகை நாகரிகத்தின் மற்றொரு சிறப்பு வாய்ந்த தொழில் தளமான அகரத்துக்கு போனோம். அது கீழடியிலிருந்து வெறும் 950 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது நேரடியாக போக முடியாதனால மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையை சுற்றிட்டு வயல்வெளிகளில் பயணம் செஞ்சு அந்த இடத்த அடைஞ்சோம். நம்ம கூட அமைச்சர் தங்கம் தினேஷ் அவரிடம் கூடவே வந்தார். அந்த இடத்தோட சிறப்பு என்னென்னா, அது பழந்தமிழகத்தில் ஒரு வாழ்வியல் பகுதியாக இருந்திருக்கு, மக்கள் வாழ்ந்த இடமாக இருந்திருக்கு. அதுக்கு ஆதாரமாக நிறைய உரைகிணறுகள் கிடச்சிருக்கு, நிறைய நாணயங்கள் கிடச்சிருக்கு, ஏராளமான பானை ஓடுகள் கிடச்சிருக்கு, விலங்கோட எலும்பு கிடச்சிருக்குது. இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அங்கே நிறைய பார்த்தோம். நீங்களும் பார்க்கலாம் வாங்க. இது கீழடி வந்து தொழிற்கூடமாகவும், இது கொந்தகை வந்து முதுமக்கள் தாழ்வு புதைக்கப்பட்ட ஈமக்காடு போகும். ஆனால் வாழ்விட பகுதி நகரமாக இருக்கலாம் அப்படின்னு, நகரத்தில் இருக்கின்ற இடங்களில் நம்ம வந்து கலாவிகள் மேற்கொள்ளும்போது நமக்கு வந்து அந்த இந்த இடங்களில் அந்த அகராவி செய்யப்படுகின்ற இடங்களை தேர்வு செய்யப்படும்போது அந்த இடங்களை கண்டறியும் போது ரொம்ப நம்ம அந்த சாம்பல் நிறைந்த இடங்கள், அதாவது வாழ்விட பகுதியில் வந்து மகமாக இருந்ததுன்னா அது வந்து அந்த கிரே சாயில்னு சொல்லப்படுகின்ற சாம்பல் நிறத்தோடு இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்ந்த பகுதியில் ஒன்று மேல் வீடுகள் கட்டி கட்டு மேலே இது பண்ணும்பொழுது அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே அந்த சாம்பல் நிறத்தோடு இருக்கும். அதனோட தனியாக அதுக்குன்னு அந்த சாயில்கான டெக்ஸ்டர் இருக்கும், கலர் இருக்கும், அது வந்து இருந்தது. அந்த மேடானது ஏறத்தாழ வந்து இப்போ நம்ம இப்போ அகரத்தில் மேற்கொள்ள பண்ண இடம் மேடானது ஏறத்தாழ ஒரு 15 ஏக்கர் பரப்பரவில் இருக்குது. அதில் ஒரு இப்போ தான் 2 ஏக்கரில் நம்ம வந்து அந்த அகழாவை மேற்கொண்டு இருக்கோம். அது மேலேருந்து கீழே செல்ல 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 நம்மளால் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு நமக்கு வந்து இப்போ 18-ஆம் நூற்றாண்டில் 19-ஆம் நூற்றாண்டில் அவங்க ஆங்கிலேயர்கள் காலகட்டங்களில் கிடைக்கப்படுகின்ற அந்த பொருட்கள் நமக்கு கிடைக்கிது. பிரிட்டிஷ் காயின் கிடைக்குது, அதே மேலடுக்கில் கிடைக்குது. அதனை அடுத்துல வீரராயன் அந்த நாயக்கர் காலத்தை சார்ந்ததில் தங்கத்தாலான நமக்கு வந்து நம்ம வீரராயன் காசுக்கு நமக்கு தங்க காசு கிடைக்குது. அதனை அடுத்து 12-ஆம் நூற்றாண்டுகளிலும் பாண்டியர் காலத்தினுடைய காசுகள் நமக்கு கிடைக்கிது. அதற்கு கீழே போகும்போது நமக்கு ஒன்று சங்க காலத்தில் கணப்பு பொருட்கள் நமக்கு கிடைக்கிது. இன்னும் இதில் வந்து முத்தாய்ப்பாக என்ன சொல்லணும்னா, இதில் வந்து அந்த நுண்கற்கால கருவிகள் நமக்கு கிடைக்குது. நுண்கற்காலம்னு சொல்ல நுண்கற்கருவிகள் கிடைக்கிது. நுண்கற்காலம் என்னது கிமு 5000 முற்பட்ட அந்த பகுதிகளில் மேலே தரும்போது அந்த அந்த காலகட்டங்களாக இருந்தாலும் அந்த பயன்பாடு தொடர்ந்து நேற்று தொடக்க வரலாற்று காலத்தில் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து அந்த நுண்கற்கருவிகள் வந்து கருவிகள் கிடைக்குது, கிழிப்பான் கிடைக்குது நமக்கு, அதனுடைய கோர் மெட்டீரியல் நமக்கு கிடைக்குது. இது வந்து பல்வேறு அந்த தொடக்க வரலாற்று காலத்தோட மண்ணடுக்குகளோடு இணைந்து கிடைக்கிறதுனால இது வந்து காலத்தை வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. அந்த தொடக்க வரலாற்றத்து கீழே இன்னும் செல்லும்போது நமக்கு தனிச்சதை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை வந்து காலத்தை நம்ம உறுதி செய்யவிடும். இருந்தாலும் இது இப்போ கிடைக்கப்பட்ட இந்த பொருட்களை வந்து நம்ம ஆய்வகத்தில் உட்படுத்தப்பட்டோமானால் இவை வந்து கிமு 5000-6000 முன்னாடியே இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கும்னு கருதப்படுமானால் கீழடியிலேருந்து தொடர்ந்து அந்த கிமு 5000-7000 ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க நம்ம வந்து அறுதிட்டு சொல்லணும். அந்த சங்க காலத்துன்னு சொல்லப்படுன கிமு 600 தொடர்ந்து இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த அகரம் பகுதிகளில் ஒரு வந்து அந்த 1 ஏக்கர் தோன்றும் பொழுதே நமக்கு வந்து பல்வேறு நிலைகளில் வந்து நமக்கு வந்து அந்த ரிங்வெல் சொல் உரைகிணறு கிடைக்கப்பட்டிருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான தொல்பொருட்கள் நிறையா கிடச்சிருக்கு. இதில் அதில் முக்கியமானது இந்த உரைகிணறு. கீழடியில் பார்த்த உரைகிணறு என்னென்னா வந்து அதோடய சிஸ்டம் வந்து ஒரு கப்ளிங் சிஸ்டம். இந்த அந்த ரிங்ன்றது வந்து ஒன்று மேலே ஒன்று மாதிரி கப்ளிங் சிஸ்டத்தில் அமைஞ்சிருக்கும். இது வந்து என்னென்னா வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அது இது வந்து அந்த உரைகிணறு செஞ்சுருக்கிறாங்க. இது எந்த கற்கா எந்த காலம்ன்றது வந்து அது இன்னும் நிறையா ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க, கார்பன் டேட்டிங் ஆய்வுக்கு அனுப்பியிருப்பாங்க. இருந்தாலும் இப்போ கிடச்சிருக்கிற பொருட்களை வச்சு இது வந்து ஒரு குறிப்பாக சொல்லணும்னா வந்து நுண்கற்கால கருவி அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்குது. அது என்ன சின்னதாக இருக்குது, ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது வந்து அது ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வந்து எலும்பு இது நம்ம விலங்குகளை வந்து கிழிக்கிறதுக்கான ஒரு கருவியாக இருந்திருக்கு. அது நுண்கற்கால கருவின்னு சொல்கிறாங்க. நுண்கற்காலங்கிறது வந்து
கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம் அது. வந்து கீழடியில் வந்து புதிய கற்காலத்துக்கான கருவிகள் கிடச்சிருக்குது. இதுக்கு அதுக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தில் இந்த இது அகரத்துலேருந்து கிடச்ச அந்த தொல்பொருளோடு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்கே வேறு நிறைய பகுதிகள் நிறையா ஒரு பொருட்கள் கிடச்சிருக்கு. இந்த ரிங்வெல் உறைகிணறுன்றது வந்து கடந்த கட்டத்தில் ஒரு ஆய்வில் 6 கிணறு கிடச்சிருக்குது. இந்த இப்போ நடந்து முடிஞ்சதில் வந்து ஒரு 12 கிணறு கிடச்சிருக்கு. இது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அதனால் இது ரெசிடென்ஷியல் ஏரியான்றது வந்து அது ஒரு முக்கியமாக உறுதி செய்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக நமக்கு கிடச்சிருக்குது. இது இல்லாமல் மக்கள் ஒரு மேம்பட்ட நாகரிகத்தோட மக்கள் இங்கே வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த எடுக்கப்படுகின்ற இந்த மண் அமைப்புகளில் கிடைக்கின்ற மண் அடுக்குகளில் இருக்கிற மண்ணுகளை ஆய்வகத்துக்கு நாங்கள் உட்படுத்துகிறோம். உட்படுத்துகிற போது எந்த காலகட்டங்களில் வறட்சி நிலையை நிலம்பியது, எந்த காலகட்டம் வளமையான நிறந்தது, தண்ணீர் பாய்த்துகின்ற இருந்தாங்க, இதில் வந்து பயிரிடப்பட்ட என்ன பயிர்கள் விளைவிக்கப்பட்டன அப்படின்றதெல்லாம் வந்து போல அனாலிசன் பயிர் வளத்திக்கு அனாலிசிஸ் போன்ற அந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தும் போது அவங்க எந்த வகையான வேளாண்மையை மேற்கொண்டிருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இந்த மண்ணெடுக்கானது இவ்வளோ கடினத்தன்மையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் அவ்வளோ காலகட்டங்கள் ஏதாவது நமக்கு வந்து அங்கே வறட்சி நிலை நிலவிதா இப்படின்றது ஆய்வுகளெல்லாம் நம்ம ஆய்வு முடிகளை நம்ம ஒரு சேர நம்ம வந்து பார்க்கும்பொழுது தான் இந்த பகுதியானது ஒரு 2600 ஆண்டுகளாக பல்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்கு. இங்கே கிடைக்கப்படுகின்ற எலும்புகளும் கிடைச்சிருக்கு, விலங்கின எலும்புகளும் கிடைக்கும், அதையும் நம்ம எடுத்து ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். அது இதில் கிடைக்கின்ற அந்த கற்கருவிகளை ஆய்வகத்துக்கு உட்படுத்துகிற போய் இது எந்த காலகட்டங்களை சார்ந்ததும் பார்க்கணும். அப்புறம் நமக்கு கிடைக்கின்ற பானை ஓடுகளில் எக்ஸார்டி எக்ஸார்எஃப் போன்றவர்களும் பண்ணலாம், இது வயது கணிப்பும் பண்ணலாம். அது கிடைக்கின்ற வந்து நம்ம வந்து மணிகளையோ இல்லை பொருட்களையோ இல்லை இரும்பு பொருட்களையோ அதை வந்து மெட்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது எத்தகைய தன்மையோட அவங்க எவ்வளோ அந்த அதனோடய ப்ரொபோர்ஷன் சொல்லப்படுகின்ற அந்த தனிமங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது அதையும் நம்ம காணணும். இவை எல்லாமே ஒருங்கிணைந்து கிடைக்கப்பட்ட பொருட்களை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வகையான தொழில்நுட்பம் பயன்படுத்தி அவங்க செய்திருக்கிறாங்க, எவ்வளோ காம்போசிஷனில் செய்திருக்காங்க, ஒவ்வொரு காலகட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டம் எப்படி வளர்ச்சி நிலைப்பட்டுருது, இன்றைக்கு இருக்கின்ற இப்போ அந்த செங்கல் கட்டுமான தொழிலாக இருந்தாலும் சரி பானை ஓட்ட தொழில்நுட்பம் இருந்தாலும் 2600 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த 1300 டிகிரியிலே வைத்து சுட வைப்பதற்கான தொழில்நுட்பத்தை எப்படி இருந்தாங்க. இது வந்து ஒரு கட்டிட தொகுதி, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கிடச்சிருக்குது. இது எந்த காலன்றது வந்து இன்னும் ஒரு கண்டுபிடிக்கப்படலை, நிரூபிக்கப்படவில்லை. இதனால் இது வந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தின ஒரு கட்டடம் அப்படின்ற மாதிரியான ஒரு மதிப்பிடப்படுது. இங்கே மக்கள் நிறையா வாழ்ந்துருக்கிறாங்க. இது வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் இங்கேருந்து போயிருக்காங்க. அது ஒரு மர்மமான ஒரு விஷயமா இருக்குது, கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இங்கே வாழ்ந்த மக்கள் வந்து இது வைகை ஆற்றங்கரையில் இருந்துக்கிறதுனால இது ஒரு ஆற்றங்கரை பகுதியாக இருந்திருக்கு. அது தொடர்ச்சியான வெள்ளங்கள் வந்திருக்கலாம், வறட்சி வந்திருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வந்திருக்கலாம். அந்த மாதிரியான காரணத்தினால இங்கேருந்து மக்கள் வெளியேறி போயிருக்காங்க. அல்லது இங்கேருந்து போய் மதுரை மாநகரை உருவாக்கியிருக்கலாம், அது ஒரு தலைநகரை உருவாக்கியிருக்கலாம். அது சம்மந்தமாக வந்து ஒரு ஆய்வு, முக்கியமான ஒரு ஆய்வு, இதிலேருந்து மண்ணெலாம் எடுத்து ஆய்வுக்காக அனுப்பியிருக்காங்க. அதில் வர முடிவு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான முடிவாக இருக்கும். கருப்பு சிவப்பு பானை ஓடுகளை பூசுவதற்கு மேலே இன்றைக்கி வந்து நேனோ டெக்னாலஜி மூலிமா ஒரு லேயர் பூசியிருக்கிறாங்க. அது பல்வேறு அடுக்குகளை கொண்டு இருக்கிறது. அது வந்து தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களா என்ன கண்டுபிடிங்களா, அது மேலே கொடுக்கப்படுகின்ற அந்த கருப்பு அந்த பண்ணும்பொழுது அது வந்து பல விதமான லேயர்களை வந்து உள்ளடக்கியிருக்குது. இது இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பம், அது ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக இருந்திருக்கலாம், அது பாதுகாப்பதாக இருக்க மாட்டலாம், இல்லை வந்து உணவு உட்கொள்ளும் போது நம்ம ஏற்படுகின்ற அந்த ஒவ்வாமையோ இல்லை வந்து நச்சுத்தன்மையோ பாதுகாக்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்குது. இதெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு தெரிந்து சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால் காலகட்டங்கள் நம்ம சங்க காலத்திலிருந்து இன்று வரைக்குமான மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களாக இருக்கு, சான்றுகள் நமக்கு கிடைக்காது. ஆனால் இது வந்து அந்த வாழ்விட பகுதியாக நம்ம ஒரு பகுதியாக நம்ம கருதலாம். அது வைகை நதி நாகரிகத்தின் சிறப்புகளையும் பெருமைகளையும் நேரடியாக பார்த்து விரிவாக பயணம் செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கட்டமாக இன்னும் ஆச்சரியங்களை பார்க்கறதுக்காக பொருணை நதி நாகரிகத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை துவங்கணும். இது ஒரு மிக நீண்ட தூர பயணம், 170 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலையம் பயணத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடன் உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவருடைய விருப்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கைகள், அனுபவங்கள் நம்மகிட்ட நிறையா பயந்துக்கிட்டாரு. அது ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய தகவல்களில் நம்மகிட்ட பயந்துருக்காரு. அதை இன்னொரு காணொலியில் பார்ப்போம்.
மிகப்பெரிய ஷோ ஆரம்பிச்சாச்சு. துபாய் எக்ஸ்போ 2020 பறந்து போக ஆசையா? ஜிடி ஹாலிடேஸ் இந்த ஸ்பெஷல் டிராவல் பேக்கேஜ மிஸ் பண்ணிடாதீங்க. திங்க் துபாய், திங்க் ஜிடி.